अगे நம்ம அழகே செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரண்ட் பியூட்டி டிப்ஸ் பார்த்துட்டு வரோம் சோ இன்னைக்கு என்ன பியூட்டி டிப்ஸ் கொடுக்க போறாங்கன்றத வாங்க பார்க்கலாம் हाय वीवर्स इनके नम्ब स्टाइल अंड लुक चेंज पड़े इटते पी पाकपो अरटो नाचुल इनके नम्बर पाकपर ब्यूटी कॉन्सेप्ट पाती फेशियल फर्स्ट फेशियल ये अब नम्बर पाको फेशियल पाती स्किन वो पैंपर पड़े सब पे नैचपा फेशियल वो नम्बर रोम ग्लो ब्राइटनेस अना नाम रोम अलग आेशियल वह पाती नम्बर स्किन वो पैंपर पड़ो अद मटम नम्बर फेस वो रोम हेल्थ वचिक रोम यूस्फुला सब पे पड़ा और प्राक्ट वांगा यूस पड़वा यूस पड़े ना बेटर रिजल्ट कड़चिचना उन्े फ्रेंड्स सजस्ट पड़वा स्किन डिफ्रंटा सेन्सिटिव स्किन ஆயிலியா ட்ரையாலாம் பார்க்க மாட்டாங்க அது சஜஸ்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க फ्रेंड्स யூஸ் பண்ற ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்றதுனால பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கிறது கொடுக்கலன்ற கூட செகண்டரி பட் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும் சீரியஸ் அலர்ஜிஸ் கூட இன்ஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு சோ இப்படி இருக்கவங்க என்ன பண்ணனும்னா ப்ரொபஷனல் ஹெல்ப் தேவைப்படும் அப்படி இருக்கவங்கனா मंथலி ஒன்ஸ் கண்டிப்பா நம்ம ஃபேஷியல் பண்ணனும் சில பேர் நான் சொல்றோம் மேம் என்னோட ஃபேஸ்ல வந்து பிக்மெண்டேஷன் கிடையாது டார்க் ஸ்பாட்ஸ் கிடையாது எந்த ப்ராப்ளமும் கிடையாது நான் எதுக்கு ஃபேஷியல் பண்ணனும் என் ஃபேஸ் நல்லா தான இருக்கு அப்படி கிடையாது ஃபேஸ் எதுக்கு நம்ம இப்ப யூஸ் பண்றோம் ஃபேஷியல் யூஸ் பண்றோம் பாத்தீங்கனா நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு நம்ம வெளிய போறோம் டர்ட்லாம் உள்ள இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 20 ஏஜ் வரைக்கும் ஒரு நார்மலா ஹெல்தியா லுக்கா எங்க இருப்போம் और 25 के अपरम पाती फेस अब रोम हार्ड आगो ड्राई आगो अब विंकल स्टार्ट आगो सो अदक्का फेशियल रोम यूस्फुला सो फर्स्ट इवंक फेशियलो बेनिफिट पाती नाम स्ट्रेस रिमूव पड़ो स्ट्रेस रिमूव पड़े नाम उड़ हार्ट वर्क और ना फा 24 हवर्स नाम वर्क पड़ रो और मंतलि नम्बर और रिफ्रेशमेंट कती फेशियल सब पे टनस उड़मे काटा आना फेस एल्मेंटिया काटो सो फेशियल्स रोम इंपार्ट अत पाती क्लेंसिंग नाम यूस पड़ो पाती ब्लड सर्कुलेशन फेशियल यूस आगे ब्लड सर्कुलेशन इंप्रूव आगे नम्बर फेस इन कुछ ग्लोव अद मटम नम्ब कस्टमर्स रोम टयर्डा स्ट्रेसा अद्क वो फेशियल रोम इंपार्टन कमर नम्बर नया केमिकल्स यूस पड़ो फेरन क्रीम अद यूस पड़ो नम्बर नम्बर सेल्सा रोम डेमेजा सो फेशियल अद्क वो रिफ्रेशमेंट को रोम यूस्फुला अद मट फेस वो नम्बर स्किन टोन ईवन काट फेशियल यूस पड़ो इोल फेशियल नम्बर यूस पड़ो पाती आयिल स्किन रोम यूस्फुला बेनिफिट को क्लाइंट को पाती फेस रोम डल्मारी आयिलिया फेस इं पाती रोम टेन्सा अधिकमारोल फेशियल एव्वो बेनिफिट रिजल्ट को ना इतना काटपे फर्स्ट स्टेप पाती क्लेंसिंग पड़ो क्लेंसिंग पड़ रहा अब पाती फेस डर सो नो सुनवारमेंटा पोल्यूशन नम्बर फेसा फर्स्ट रिजल्ट काटो सो अंतमारीवल फेशियल रोम बेनिफिटा अदकता क्लेंसिंग पड़ो क्लेंसिंग अभी पड़ोब नम्बर क्लॉक वैस आंटी क्लॉक वैसा पड़ो अभी पड़ेद इवें फेस டர்ட்லா ரிமூவ் ஆகி டீப் கிளென்சிங் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களோட ஸ்கின்ஸ்ல இருக்கிற ஸ்போட்ஸ்லாம் ஓபன் ஆக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால நம்ம கிளென்சிங் பண்றோம் இப்போ செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோனர் டோனர் நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படி பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்சிங் பண்ணதனால அவங்களோட ஸ்போட்ஸ்லாம் ஓபன் ஆயிருக்கும் சோ அதுக்காக அத ஸ்ட்ரிங் பண்றதுக்காக இந்த டோனர் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்ல ஏதாவது ஏதாவது ஒரு டர்ட்டோ இல்ல ஏதோ இருந்துச்சுனா இந்த டோனர் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ அதுக்காக நாங்க டோனர் யூஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஷியல் வந்து मंथலி ஒன்ஸ் பண்றதால மட்டும் நம்ம ஃபேஸ் ரொம்ப நல்லா மெயின்டெய்ன் பண்ண முடியாது வீட்லயும் நம்ம ஒரு ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் செல்ஃப் கேர்னா எப்படினா நீங்க இந்த நேரமும்
வந்து மேக்கப் போட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. செல்ஃப் கேர்ன்றது நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கும் போது நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு கிளென்சிங்காலேயோ இல்லை மாய்ஸ்சரைசர் க்ரீமாலேயோ அப்ளை பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, அப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் வந்து அக்கேஷ்னலாக சாப்பிடலாம், பட் அதுவே ஹேபிட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் அது நல்லாவே தெரியும், பிம்பிள்ஸால் தெரியும். ஸோ அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் இன்டேக் லெவல்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 liters குடிங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் ஒரு 6 to 8 hours நல்லா தூங்குங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்க்ரப் போட போகிறோம். ஸ்க்ரப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஸ்க்ரப் வந்து ஒரு 2 to 3 minutes பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா இவங்க ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும், ஸோ ரொம்ப ஹார்ஷாகவும் மாறும். ஸோ அதனால் இவங்களுக்கு ஸ்க்ரப் வந்து ஒரு 2 to 3 minutes மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுனால நமக்கு டர்ட்டை ரிமூவ் ஆகிடும், அதே மாதிரி டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஸ்க்ரப் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணும். ஸ்ட்ரீம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ்க்காக இது ரிமூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்ட்ரீம்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணும்போது பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரீம் கொடுக்குறோம். இன்கேஸ் இவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீம்ஸ் தேவைப்படாது. ஸோ இவங்க ஆயில் ஸ்கின் இருக்கிறனால நம்ம ஸ்ட்ரீம் கொடுக்குறோம். இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரீம் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேர்னஸ் ஜெல் அப்ளை பண்ணுறோம். ஃபேர்னஸ் ஜெல் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படியோ ஸ்போர்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு உள்ளே போய் இந்த ஃபேர்னஸ் ஜெல் வந்து ரொம்ப ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபேர்னஸ் ஜெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபேர்னஸ் ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 4 minutes அப்படியே விட்டணும். அப்போ தான் அது வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு இன்னும் நமக்கு அது க்ளோ கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு ஃபேர்னஸ் ஜெல் முடிஞ்சிருச்சு. ஃபேர்னஸ் ஜெல்க்கு அப்புறம் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜ் எதுக்கு பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மசாஜ் பண்ணுறோம். மசாஜ் பண்ணுறது அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஃபேஷியல் மூலியமாக நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேஸில் எல்லாரோட நர்வ்ஸும் ஒன்றுத்துக்குன்னு கனெக்டடாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸாக மசாஜ் பண்ணும் போது அவங்களும் ஃபீல் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேஸ் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு 10 to 15 minutes நாங்கள் மசாஜ் பண்ணுவோம். இதுதான் இருக்கிறதுல மெயினான பெனிஃபிட் இந்த ஃபேஷியலில். இப்போ இவங்களுக்கு மசாஜ் முடிஞ்சிருச்சு. மசாஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு நம்ம கோல்ட் மாஸ்க் போட போகிறோம். இந்த கோல்ட் மாஸ்க் எதுக்கு நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற போல் நம்மளுக்கு கண்டிப்பாக டான்ஸ் வர ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கோல்ட் ஃபேஷியல்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் இருக்கும். இப்போ இவங்களோட ஃபேஸில் ரொம்ப டல்னஸ் இருக்கிறதுனால இந்த மாஸ்க் போடுறதுனால இவங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோவாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாஸ்க் போடுறோம். இது ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாஸ்க் அவங்க ரிமூவ் பண்ண மாட்டோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணுவோம்.
ஓகே இப்போ உங்களுக்கு பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப dry ஆயிடுச்சு இப்போ 20 minutes ஆனதனால இப்போ நம்ம உங்களுக்கு peel off mask remove பண்ண போறோம் இது பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் பாத்தீங்களா வியூவர்ஸ் இவங்களோட ஃபேஸ்ல எவ்வளவு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த கோல்ட் ஃபேஷியல் ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபேஸ்ல நிறைய டான்ஸ் இருந்துச்சு ஆயில்ஸ் இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா எங்க ஃபேஸ்ல ஆயில்ஸ் இல்ல எனக்கு தொடும்போதே நான் ஃபீல் பண்றேன் எங்க ஃபேஸ் எவ்வளவு சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்குதுன்னு சோ இந்த கோல்ட் ஃபேஷியல் இவங்களுக்கு எவ்வளவு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு பியூட்டி கான்செப்ட்ட மீண்டும் சந்திக்கிறேன் until then bye from pavitra நம்ம மகளிர்காக ஷோல நம்ம அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் டயட் ஆஃப் தி டே இந்த செக்மெண்ட்ல டயட் மூலமா எப்படி நம்ம உடம்ப வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் டிஃபரண்ட் டைப் ஆஃப் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் சோ அதே மாதிரி இன்னைக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் தர போறாங்கன்றத வாங்க பார்க்கலாம் வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே நான் உங்கள் டாக்டர் தேவிஸ்ரீ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஆஸ்துமா இந்த ஆஸ்துமானா என்ன அதோட அறிகுறிகள் என்ன அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஆஸ்துமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு குழாயில் சுருக்கம் ஏற்பட்டு நம்ம நுரையீரலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு மூச்சுத்திணறல் வர்றது தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம் சரிங்களா இது எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து ஏர் பொல்யூஷன் ஒத்துக்காது அதனாலையும் இது வர வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஹியூமன் சிஸ்டமே நமக்கு ஆல்டரேஷன் கொடுத்துரும் அதனால் நம்ம ஹியூமன் சிஸ்டமாகவே நமக்கு எதிர்ப்பாக செயல்படுறதுனாலையும் நமக்கு இது வர வாய்ப்புகள் இருக்குது சில ஒபேசிட்டி காரணங்களால் பார்த்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ் டெபாசிஷன் அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்பிரர் ரேட் ரொம்ப கம்மியாகும் அந்த சுச்சுவேஷன்லையும் நமக்கு ஆஸ்துமாக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க என்னென்னா இந்த அலர்ஜென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க கருப்பான் பூச்சிகள் கூட ஒத்துக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ட நிமிஷம் செல்ல பிராணி வளர்க்கும் போது அதுலேருந்து உதிர்ற அந்த ஃபர் அதோட ஃபர் கூட நமக்கு ஒத்துக்காமல் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ் அப்படின்னா என்ன சில கெமிக்கல்ஸ் இருக்குது பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க பிவிசி அதுக்கப்புறம் ஃபார்மால்டிஹைடு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து நம்ம லாங் டைம் இன்ஹலேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளம் வரலாம் அதனால கெமிக்கல் இண்டஸ்ட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது டிராஃபிக் போலீஸ் அவங்க எந்நேரமும் பார்த்திங்கன்னா பொல்யூஷனில் தான் நின்றுட்டுருக்காங்க அவங்களுக்கும் இதை வர வாய்ப்புகள் இருக்குது பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளை வந்து அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு காஃப் இரும்பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆகும் வீசிங் பிரச்சனைகள் வரும் இரும்பலில் வந்து சளி கலந்து கூட வர வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா செஸ்ட் டைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம மார்பக பகுதியில் இருக்க மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிக்கும் அந்த மாதிரி இது வந்து ஆஸ்துமாவில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இதை தவிர்த்து நம்ம வந்து லேப் டெஸ்ட்டில் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி நம்ம பார்த்தோன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்பைரோமெட்ரின்ற ஒரு டெஸ்ட் இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரலோட ஃபங்க்ஷனை வந்து பார்க்குற டெஸ்ட்டு தான் வந்து இந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் இது கூட நம்மளோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸையும் கோரிலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனல் டயக்னோசிஸ்க்கு நம்ம வருவோம் இதை வந்து நம்ம வந்து என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ஆஸ்துமாவுக்கு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் பெர்மனன்ட் க்யூர் அப்படின்றதுல ஒன்றுமே கிடையாதுங்க இதோட ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ப்ரீசிபிடேட்டிங் ஃபேக்டர் என்னென்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடித்து இந்த ப்ரீசிபிடேட்டிங் ஃபேக்டரை வந்து அவாய்ட் பண்ணாலே நமக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் இதை தவிர்த்து இந்த சிம்டம்ஸ் அறிகுறிகளை நம்ம கரெக்ட் டைமுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிக்கேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம் இதோட எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் இது வராமல் எப்படி நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஸ்மோக்கிங் ஹேபிட்டை நிரந்தரமாகவே நம்ம விடணும் ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து அதுவும் ஒரு பொல்யூஷன் தான் சரிங்களா ஸ்மோக்கிங்கை நிரந்தரமாக விடணும் அதே போல் இப்போ வந்து ரோட்டில் நடந்து போகும்போது பொல்யூட்டன் பிளேஸில் நடந்து போகும்போது நம்ம மாஸ்க் கூட போட்டுக்கலாம் அதே போல் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறோம்னா அந்த செல்ல பிராணிகளை வளர்க்காமல் இருக்கிறதே பெட்டர் ஏன்னா அதோட ஸ்கின்ல இருக்கிற அந்த முடி விடுறது கூட நிறைய பேருக்கு அலர்ஜென்ஸாக இருக்கலாம் அதே போல் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் எந்த ஒரு டஸ்ட் அலர்ஜியுமே இல்லாமல் வச்சுக்கணும் அதே போல் வீட்டில் கருப்பான் பூச்சிகளெல்லாம் ஆண்ட நம்ம விடவே கூடாது
இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து நம்ம முழுசாக தவிர்க்கலாம். அதே பேர் சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணும்போதோ இல்லை இது ராத்திரி டைம்லேயோ ஈவினிங் டைம்லேயோ அதிகாலை டைம்லேயோ இதோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அக்ரவேட் ஆகும். அதனால நமக்கு வந்து உடல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸசைசஸ் தான் நம்ம பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு பயிற்சிகளை பண்ணலாம். மூச்சு பயிற்சிகளை நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரல் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரெகுலரைஸ் ஆகும். அதனால் இந்த ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டுக்கு மூச்சு பயிற்சிகள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் யோகாவும் பண்ணலாம். சிவியர் ஸ்ட்ரெமஸ் எக்ஸசைசஸ்லாம் நம்ம டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் இந்த வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதனால நம்ம உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸை தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம வந்து பின்பற்றலாம். அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம காஃபி நல்லா குடிக்கலாங்க. காஃபி, க்ரீன் டீ இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம நல்லாவே குடிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பாலில் வந்து மஞ்சள் போட்டு இஞ்சியும் பூண்டையும் தட்டி அதை கொதிக்க வச்சு அந்த பாலை நம்ம குடிக்கலாம். அதே போல் சுக்கு மிளகு திப்பிலி அதை நம்ம சாப்பிடலாம். அதை தவிர்த்து நம்ம கொள்ளு ரசம், அதுக்கு மிளகு ரசம், ஜீரகம் இது எல்லாமே நம்ம வந்து சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம் கோதுமை வகைகளை அவாய்ட் பண்ணணும். அதே போல் கேண்டு ஃபுட்ஸ் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இதை டோட்டலாகவே நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸையும் ஃபுட் ஹேபிட்ஸையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம்லேருந்து விடுபடலாம். இதே போல் ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மகளிருக்காக ஷோல மூணு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும். அதே மாதிரி நாளைக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நாங்களும் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட். உமா.